இந்த பேயார் என்று சொல்லவர்களே நம்முடைய காரைக்கால் அம்மையார் பேயார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பெருமானிடத்தை வேண்டி பெற்றார் இல்லையா, அவர் வேண்டி பெற்றார் அப்படிங்கிறது புராணத்தில் தெரிகிறது. அது அவருடைய திருவாக்காலே எங்கு புலப்படுகிறதுனா அவருடைய அற்புத திருவந்த அதி என்ற நூலிலே தெரிகிறது. அம்மையார் அதை அந்த பெருமானிடத்தை வேண்டி பெற்றார்கள் அப்படிங்கிறது. அம்மையார் பிறந்தது வளர்ந்தது அவருடைய ஊரினுடைய பெருமை, குலத்தினுடைய பெருமை, அப்புறம் அவர்களுக்கு திருமணம் நடந்தது, திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்தது, அப்பொழுது அம்மையார் அடியார்களுக்கு திருவமுது செய்தது, அப்பொழுது கணவனாருக்கு இரண்டு மாம்பழம் கிடைக்கப்பட்டு அதனை வீட்டில் வைக்க சொல்லி அந்த வரலாறுலாம் நம்ம விரிவாக பார்த்தோம். அதனை தொடர்ந்து அம்மையார் இவர் அணங்கு என்று எண்ணிக்கொண்டு கணவனார் விலகி சென்று வேறு நாட்டுக்கு போய் அங்கே நிறைய பொருள் எல்லாம் சேகரித்து கொண்டு அங்கிருந்து கன்னி நாட்டு ஒரு பட்டினம்னார். கன்னி நாடு என்பது பாண்டி நாட்டை குறித்தது. பாண்டி நாட்டிலே ஒரு பட்டணத்திலே தங்கியிருந்தார். அது இப்போதைக்கு குலசேகர பட்டணம்னு நம்ம நினைக்கிறோம். குலசை தசரான ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்க இல்லையா, அங்கே முத்தாரம்மன் கோயில்னு கோயில் இருக்கு. அந்த ஊரில் தான் அந்த கடற்கரை ஓரத்தில் அம்மையாருக்கு ஒரு கோயில் இருக்குது. இப்போ அதுதான் அம்மையார் பேயுருவு பெற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்திற்கு சென்று அவர் வாழ்ந்து வரும்பொழுது அவர் அங்கே ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதியார் என்று தன்னுடைய முதல் மனைவியாகிய அம்மையாருடைய பெயரை வைக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அம்மையாருடைய சுற்றத்தாரெல்லாம் அம்மையாரை ஒரு சிவிகையில் ஏற்றிக்கொண்டு அந்த பட்டணத்திற்கு வந்து அங்கு அதை மாதிரி கணவன் அந்த வணிகனிடம் சேர்க்கும் பொழுது வணிகனார் தன்னுடைய குடும்பத்தோடு அதாவது மனைவி இரண்டாவது மனைவி மகளோடு சேர்ந்து அம்மையாருடைய திருவடியிலே வணங்கி விழுகிறார்கள். அதை கண்டு உன்னுடைய மனைவியை நீ வணங்குகிறாயே, இது உலகத்தில் யாரும் செய்யாத காரியமாயிற்றே, இது என்ன கேட்கும் பொழுது இவர் நான் சாதாரண பெண் அல்ல, இவர்கள் தெய்வம் தன்மை உடையவர்கள், நேரும் போற்றுதல் செய்மீன் என்று அவர் வழிகாட்டியதாக. அப்போது தன்னால் பரவக்கூடியவராகிய கணவரே தன்னை விடுத்த பொழுது அவனுக்காக தாங்கிய இந்த தசைப்பொதி ஆகிய வனப்பினை நான் விடுகிறேன் என்று அம்மையார் பெருமானிடத்து அவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதாகிய ஒரு பேய்கணம் பேயாகிய வடிவம் அதை பெற்றார். இப்போ வழிபாடு செய்வதற்கு உரிய ஆங்கனின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அப்படின்னார். இப்போது தாள்கள் போற்றும் பேய் வடிவுனா பெருமானை போற்றுவதற்கே பேய் வடிவு வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மெல்லாம் பேயாக மாறணுமா? இப்போ நம்மெல்லாம் பேயினா எப்படின்னா பெருமானை வழிபாடு செய்கிறவர்கள் கூட்டத்தில் அந்த கணம் ஒரு கூட்டம், அது அம்மையாருக்கு விருப்பமாக இருந்ததுனாலே அந்த கணத்தை தேர்ந்தெடுத்து கேட்கிறார். அதோடு கூட அழகு தேவையில்லை. மற்ற கணங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பெருமானுக்கு 18 கணம் இருக்குது. அந்த கணங்கள் அதெல்லாம் அழகு அழகான வனப்பான உருவத்தை உடையது. இதில் பேய்கணம் தான் வனப்பு இல்லாதது. அம்மையாருக்கு இப்பொழுது அழகு தேவையில்லை என்பதனாலே அழகற்ற ஒரு வடிவம் வேண்டும் அப்படின்னு வேண்டி பேயாய நற்கணம் அப்படின்னு கேட்கிறார்கள். அங்கே ஊனடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்பு உடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமானார் அப்படிங்கிறார் இல்லையா. வானமும் மண்ணும் எல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் கூட இப்போ அம்மையாருடைய அந்த பேய் வடிவத்தை எண்ணி வணங்குகிறார்கள்னாரு. இதில் உற்பவித்து எழுந்த ஞானம்னா உற்பவித்தல்னா என்னன்னாக்க புதுசாக உண்டாகிறது, தோற்றம் உண்டாகிறது. உற்பவித்து எழுந்த ஞானம்னா அறிவிலே தோன்றிய ஞானம்னு இதில் தோன்றிய தன்னிலே தோன்றிய ஞானம், உயிரறிவிலே தோன்றிய ஞானம்னு இதில் அர்த்தம் வருது. உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன், அந்த ஞானத்திற்கு அதிபதி யார்? சிவபெருமான். அந்த ஞானத்தை உடையவன் ஞானத்தை கொடுத்தவன் அவர் உமைகோன்னு சொல்கிறார். உற்பவித்து எழுந்த ஞானத்து, ஞானம் அம்மையாருக்கு வந்தது, ஞானத்துக்கு காரணம் யார்? சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை சொல்கிறாரு. உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். அது ஒரு திருவந்தாதி தான் பாடுறாங்க அம்மையார். அது அற்புத திருவந்தாதி அப்படின்னு சேக்கராஜ சுவாமி பேர் வைக்கிறார். அதுக்கு அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். பொற்புடை அந்தாதி அப்படின்னா இது ஒரு பிரபந்தம். பிரபந்தம்னா சிற்றிலக்கியம்னு நடத்துவாங்க. இது ஒரு வகை பாடல். அந்தம் ப்ளஸ் ஆதி அந்தாதிம்பாங்க. அந்தாட்சரின்னு இப்போ சொல்கிறாங்களே அதுதான். ஒரு பாடலில் ஒரு சொல் முடியும் பொழுது அதே சொல்லை கொண்டு அடுத்த பாடலை தொடங்குவது, இது அந்தாதின்னு சொல்கிறோம். இதில் முதல் பாடல் எந்த சொல்லை தொடங்கினதோ அதே மாதிரி கடைசி பாடல் நிறைவடையும். ஒரு சர்க்கிள் வட்டம் வட்டம் வரா மாதிரி கிளர்ந்து அப்படின்னு தொடங்கி கிளர்ந்துன்னு முடிக்கிறாங்க இரட்டை மணி மாலையை. அதே போல் இவங்க இந்த அற்புத திருவந்தாதி அதே போல் தொடங்கி பாடுகிறார்கள். அதனால தான் அந்தாதி அற்புத திரு அந்தாதி அப்பொழுது அருளி செய்வார்னா அந்த பேய் வடிவம் பெற்ற வேகத்திலேயே அப்பொழுதே பெருமானை நோக்கி இந்த அற்புத திருவந்தாதி விண்ணப்பமாயிருக்கிறது என்று தெரிகிறது. பொற்புடை செய்யபாத புண்டரீகங்கள். பொறுப்புனா உயர்வுன்னு அர்த்தம் இல்லையா. பொறுப்புனா உயர்வானது பெருமையானது. பொறுப்புடைய செய்ய பாதம்னா சிவந்த பாதம், பெருமானுடைய சிவந்த பாதம். புண்டரீகம்னா தாமரை. பாத புண்டரீகம் அப்படின்னா இது உருவகம்னு பேர். புண்டரீக பாதம்னா தாமரை போன்ற பாதம்னு அர்த்தம் வருது.
அர்த்தம் புரியுதா இல்லையா? அது வந்து ஓமைன்னு சொல்லுவாங்க. போன்ற போல அப்படின்னு வந்ததுன்னா ஓமை. தாமரை போல அந்த கால் இருக்கு அப்படிங்கிறது வேற, தாமரையே இந்த கால் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வகம். புண்டரீக பாதம் அப்படிங்கிற பாருங்க, பாத புண்டரீகம் பொழுது பாதமே புண்டரீகம் போல இருக்கு, பாதமே தாமரையா இருக்குன்ட்டார். அதான் உருவகம். பாத புண்டரீகங்கள் போற்றும், புண்டரீகம்னா தாமரைப்பூ, போற்றும் நற்கணத்தினில் ஒன்று ஆனேன் நான் என்று நயந்து பாடி. நற்கணம், நிறைய கணம் இருக்கு பெருமானுக்கு. கணம்னா கூட்டம்னு அர்த்தம். நேற்று கூட வகுப்புல சொன்னோம் இல்லையா, கணதந்திரம்னு ஒரு வார்த்தை சொன்னோம். நற்கணம் அப்படிங்கும் பொழுது நல்ல கணங்கள், பெருமானுடைய பெருமான் பவனி வரும்பொழுது அவருடைய கூட வரக்கூடிய 18 கணங்கள், அந்த கணங்களிலே ஒரு கணமாக ஆனேன்னு அம்மையார் சொல்கிறார்கள் என்று பாடுகிறார்.